हाय हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் நான் என் மகனும் சேனல்ல இன்னைக்கு ஈவினிங் ரூட்டீன் தான் பார்க்க போறோம் ரொம்ப நாள் கழிச்சு ரூட்டீன் வீடியோ சோ ஆதித்யா பாருங்க மொட்டை மாடியில சார் வந்து இப்போ வந்து வாக்கர்ல வந்து நடக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் இப்போ தவந்துட்டான் இப்போ அடுத்து வந்து நடக்கறான் ஆதித்யா அதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு தான் காட்றேன் சோ எல்லாம் வீடியோ ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆதித்யா அனிருத் எல்லாரும் இருப்பாங்க फ्रेंड्स இந்த வாக்கர் வந்து பாத்தீங்கனா அனிருத்துக்கு தான் வாங்குனது இப்போ ஆதித்யா ஓட்டிட்டு இருக்கான் இதுல என்னன்னா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கொடுப்பாங்க ஒரு கீழ ஸ்டாண்ட் மாதிரி குழந்தைங்க வந்து புஷ் பண்ணா மட்டும் தான் அந்த வீல் வந்து நகரும் அது வரைக்கும் நகராது அவங்க தள்ள தள்ள தான் நகரும் நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் பெருசாயிட்டான் அப்படினா அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டோம்னா ஈஸியா வந்து நகரத்துக்கு சான்ஸ் இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அனிருத்துக்கு வந்து இந்த வாக்கர் தான் வேணும் அப்படினு சொல்லிட்டு இப்போலாம் அடம் பிடிக்கிறான் ஏன்னா நம்ம வண்டி கொடுத்தா கூட வேண்டாம் ஏன்னா ஆதித்யா வந்து அதை ஓட்டிட்டு இருக்கான் சரிங்களா அதனால வந்து அவன் வந்து அதை கேட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கான் எனக்கு அந்த வாக்கர் தான் வேணும் அதை வந்து அவன் கார் அப்படினு சொல்லிட்டு கேட்டுட்டு இப்போலாம் ஒரே அடம் பண்றாரு ஆதித்யா கொடுக்கவே மாட்டேங்கிறான் அதனால மொட்டை மாடி கூட்டிட்டு வந்து அவனுக்கு ஒண்ணு இவனுக்கு ஒண்ணுன்னு கொடுத்துறது மங்களவாய் அனிருத் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் சொல்கிறேன் அப்போ கூட பெடல் பண்ணவே மாட்டேங்கிறான் பெடல் பண்ணுறா அப்போ தான் பேலன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லி பார்த்துட்டேன் பெடல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான் பட் ஆனால் பயமாக இருக்க போல இறங்கிடுறான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா வாக்கர் எடுத்துக்கிட்டான் அனிருத் அந்த வாக்கரில் எப்படி ஓடுறான் பாருங்கள் ஏன்னா 9 மந்த்து 10 மாதம் 9 மாதம் வரைக்கும் தான் அதெல்லாம் ஓட்ட முடியும் அதுக்கப்புறம் ஓட்ட முடியாது ஆனால் இருந்தாலும் சொல்கிறத கேட்கல குழந்தைலாம் ஆசைப்படும்ல இவனுக்கு கொடுக்கறது எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவான் ஸோ அதனால் விட்டுறது பாருங்களா ஹாய் சொல்லுவான் பாருங்களேன் அனிருத்துக்கிட்ட கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பாட்டுக்கு ஆடுவான்னா குட்டில் ஸ்டோரி தான் அப்புறம் வாத்தி கம்மிங் மோஸ்ட்டாக வாத்தி கம்மிங் தான் டான்ஸ் ஆடுவான் சப்ப பீட்டுடா குத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பாடுவான் நல்லா டான்ஸும் ஆடிருந்தான் போன வீடியோ நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அது இன்ஸ்டாகிராமில் அலோ ஆப்பில் போடுறேன் இதில் வந்து காப்பிரைட்ஸ் வரும் ஸோ அதுக்காக இப்போ நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸா தான் பார்க்க போகிறோம் பீஸா வந்து ஆனியன் கேப்சிகம் பீஸா தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கை உள்ள விட்டால் பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் நம்ம அதில் சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டிட்டோன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ அது ஆகிற வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அடுத்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பீஸா சாஸ் பண்ணிக்கலாம் பீஸா சாஸ் செய்கிறதுக்கு 2 தக்காளி 1/2 வெங்காயம் 3 காஞ்ச மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நம்ம அதில் கண்ணை எடுத்துட்டு பின்னாடி தக்காளி மேலே ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிட்டோம்னா ஈஸியாக வெந்ததுக்கப்புறம் தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இறக்கி ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு இப்போ நம்ம மைதா மாவு பிசையிறதுக்கு ரெடி ஆகிடும் மைதா மாவு வந்து நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் சால்ட்டு அப்புறம் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் லைட்டாக அப்புறம் வந்து ஈஸ்ட்டு வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு தேவைப்பட்ட தண்ணி ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் நல்லா பிசையணும் இந்த மாதிரி இல்லாமல் தனியாக ஒரு இடத்துல வச்சுட்டு அழகாக ஃப்ரீயாக பண்ணிங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரும் ஃபஸ்ட்டு கையில் ஒட்டும் அப்புறம் வந்து கையில் ஒட்டாது பாருங்கள் நான் ஒரு காய்கறி போர்டில் வச்சு நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் மேலே தடவி டிஷ்யூ பேப்பரை வச்சு நான் மூடி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து 1 ஹவர் 2 ஹவர் வந்து நல்லா ஊறணும் அப்போ தான் நல்லா மாவும் நல்லா புஸ்ஸுன்னு வரும் பீஸாவும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா ஆறிடுச்சு தோலெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு வெங்காயம் தக்காளி ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகாவை வந்து ஒரு அடி அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டோன்னா ரெடி ஆகிடும் சாஸ் அது வந்து நம்ம ஒரு ஒன்றும் இல்லை லைட்டாக எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டோம்னா சரியாயிடும் அதில் கொஞ்சம் கெச்சப் ஊற்றணும் ஸோ ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நான் இந்த கெச்சப் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த சாஸை ஊற்றிடுறேன் கொஞ்சம் தக்காளி வாசனை தான் பச்சை வாசனை போனது நல்லாயிருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் இதில் லைட்டாக சால்ட் டேஸ்ட்டுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ நம்ம மாவு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் 1 ஹவர் ஆகுது நல்லா சூப்பராக புசுன்னு வந்திருக்கு இப்போ நம்ம வந்து இதில் வந்து மாவு வந்து பிரிச்சிக்கலாம் 5 நான் இதில் வந்து எனக்கு 5 பீஸா வந்துச்சு என்னோடது குட்டி பேன் தான் அதனால ஸோ நீ உங்களுக்கு பெரிய பேனாக இருந்தால் இதில் ஒரு 3 தான் வரும் இதில் நம்ம கொஞ்சம் லைட்டாக மாவு தூவிட்டு நல்லா ஒரு அளவுக்கு திட்டமாக ஓகேங்களா அந்த அளவுக்கு நல்லா போட்டுட்டு
அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து மைக்ரோவனில் வந்து நம்ம 2 மினிட்ஸ் வந்து பேர் ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஹீட் ஆகிட்டுருக்கு, நம்ம பேனில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் தடவிட்டு அது மேலே வந்து இந்த இதை வச்சுட்டு பீஸா பேஸை வச்சுட்டு நம்ம வந்து இதை ஃபோக் ஸ்பூனால் நம்ம குத்தி விட்டுட்டோம், நல்லா வேகிறதுக்கு இருக்கும். இப்போ நம்ம சாஸ் நம்ம ரெடி பண்ணாலும் வீட்டில் அந்த சாஸ் வந்து நம்ம இதில் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு லேயராக நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த லேயர் வந்து மயோனிஸ் தடவிக்குங்க, இல்லைன்னா மேலே கூட போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது குடமிளகாய், குடமிளகாய் அங்கங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆனியன், நான் வேறு எதுவும் போடல, வெறும் குடமிளகாய் ஆனியன் மட்டும் தான் வச்சுருக்கேன். ஆனியன் கூட கட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு லேயராக பிரிச்சுட்டேன். சீஸ் வந்து துருவி வச்சுருக்கேன், துருவி வச்சுருக்கிறத போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு சீஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும், கட்டம் கட்டமாக இருக்கும், அதை நான் வந்து இது பண்ணி போட்டிருக்கேன். மேலே நிறைய சீஸ் போட்டால் தான் செம டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்கும்போதே சூப்பராகவும் இருக்கும், சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சொல்லப்போனால் எனக்கு வந்து இந்த மைக்ரோவனில் வச்ச பீஸாவை விட பேனில் வச்ச பீஸா தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அதை தான் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. இது வந்து எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இல்லை. இது நம்ம 20 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து வைக்கணும். எனக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு, 33 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ எனக்கு இந்த பீஸா விட எனக்கு பேன் பீஸா தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்றும் இல்லை, நான் ஸ்டிக் கடாய் இருக்குல்ல, அதில் வந்து லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இதை வச்சுட்டு மூடிட்டு அதையும் 20 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தோம்னா அதுவும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காவல்துறை அதிகாரிகள் இருவரும் பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை திராவிட முன்னேற்ற